அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அருமையான இந்தியா தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வருகிற 18ஆம் தேதி மக்களுக்கான பாராளுமன்ற தேர்தல் வருகிறது சுவாமி. அதிலே நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சுவாமி. மக்களுக்காக நன்மை செய்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சுவாமி. எக்காரணத்தை கொண்டும் நாட்டை தீய சக்திகள் கைப்பற்றாதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே, ஸ்தோஸ்தரிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். டீச்சர், டீச்சர், டீச்சர். நான் டீச்சர் இல்லையா, சாதாரண ஒரு பொம்பளை தான். ஆமா, நீங்க எல்லாம் ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களோ? ஆமாமா, நான் நம்ம தொகுதி வேட்பாளர். உங்க பொன்னான ஓட்டை எனக்கு போட்டுருங்கம்மா. ஐயய்யா, இது என்ன, கால்ல விழுந்துகிட்டு எந்திரிக்கையா? அம்மா, நம்ம வேட்பாளர் எவ்வளவு தாழ்மையானவர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான். ஆமா, நீங்க சேர்த்து வந்த பிறகு எவ்வளவு தாழ்மையா இருப்பீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. என்னமா யோசிக்கீங்க? ஐயா, நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். என்ன கருமத்தை யோசனை தெரியலையே. சரி சரி, நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிடிங்க, 4000 ரூபாய் இருக்கு. மறக்காம செத்த எலி சின்னத்துக்கு குத்திருங்க. ஆட்டும், கண்டிப்பா குத்திடுறேன். பணம் அதிகமல்ல தந்திருக்கிய, கோடி கோடியா பணம் வச்சிருப்பியோ போல. ஆமாமா, எல்லாம் உங்களை மாதிரி ஏழை மக்களுக்காக தான். மறக்காம செத்தையிலிக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா. ஓட்டு போட்டுருவீங்களா, இல்லைன்னா இன்னொரு தடவை காலில் விழட்டுமா? வேண்டையே வேண்டாம், அதான் பணம் தந்துட்டீங்களே அது போதும். பணம் தந்தவங்களுக்கு நான் பாதகம் இல்லாம ஓட்டு போட்டுருவேன். ரொம்ப நன்றிம்மா. அப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா? 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 டேய், அந்த கிழவிய பாக்குறதுக்கு துட்டு வாங்காத யோக்கியச்சி போறாடா, என்ன குழப்ப போறாளோ தெரியலையே. ஒன்னும் குழப்ப முடியாது தலைவரே, பணம் தான் பேசும், பக்கத்து வீட்டுக்காரி பேச்செல்லாம் எடுபடுமா? நீங்க பேசாம வாங்க தலைவரே. கையில என்ன வச்சிருக்கீங்க பாட்டி? அது வந்து உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னதாகி இருக்கு. இந்த பாரு, 4000. இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க குடுத்துட்டு போனாங்க. உனக்கு தெரியலையா தாயி? எனக்கு தர வந்தாங்க, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் தாயி சும்மா தர்றத வாங்காம விட்டுட்ட? பாட்டி, நீங்க என்ன விட வயசுல கூடினவங்க, உங்களுக்கு தெரியாதா ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாதுன்னு? நீ சொல்றதும் ஒரு கரையில சரிதான். சரிதான்? பின்ன ஏன் பாட்டி பணம் வாங்குனீங்க? நீங்க ஒரு கிறிஸ்தவங்க, தினமும் நாட்டுக்காக ஜபம் பண்றீங்க. நீங்களே இப்படி ஓட்டுக்கு பணம் வாங்குனீங்கன்னா நாடு எப்படி பாட்டி ஆசீர்வதிக்கப்படும்? அப்படி சொல்றியா தாயி? ஆமா பாட்டி, இப்படி ஓட்டுக்கு பணம் தரவன் பதிலுக்கு மக்கள் பணத்தை கொள்ளி அடிக்கதான் செய்வான். பிறகு நம்மள மாதிரி ஏழைப்பாளைகள்லாம் கஷ்டப்படதான் செய்யணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி, நாம நல்லா இருக்கணும்னா, நாட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நாம முதல்ல நேர்மையா இருக்கணும். நம்ம ஓட்டை விலைக்கு விக்க கூடாது, அப்பதான் நம்ம இந்தியால நல்ல ஆட்சிய நாம கொண்டு வர முடியும். இப்பதான் அந்த கழுவிக்கு புத்தி வருதுமா, இந்த பாலா போன பணம் எனக்கு வேண்டாமா. இப்பவே போய் அவங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறேன்.